ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பேக் ரிவ்யூ. நம்மளுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு கமெண்ட் வந்தது, சஞ்சய் அப்படின்னு ஒருத்தர், எஸ்எஸ் டனில் எலைட் அப்படின்னு ஒரு பேட் இருக்குது, அந்த பேட்டோட ரிவ்யூ கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கம்மி பட்ஜெட்டில் இருக்க பேட்ஸை பற்றிலாம் சொல்ல சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த எபிசோட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் அந்த டன் எலைட் பேட்டு. இந்த பேட்டை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4860. ஸோ எம்ஆர்பி வந்து 4860. இதுக்கு நம்ம ஜேஎஃப் ஸ்போர்ட்ஸ் ஷாப்லையும் சரி, ஜேஎஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸும் சரி, கண்டிப்பான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிரெயின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த கிரெயின்ஸு, ஓகேங்களா? ஸோ இந்த பேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இது வந்து சும்மா அதை தள்ளி ஆடுறவங்களுக்கும் சும்மா தள்ளி அடித்து ஆடுறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பேட்டோட பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பேலன்ஸும் நல்லா இருக்குது, ஹேண்டிலும் நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங் ஹேண்டில் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இருக்குது. இதோட சைடு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இது கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க, கரெக்டான பேலன்ஸ்டு பேட்ஸ்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த கிரெயின்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் விஷயம் சொல்கிறேன். கிரெயின்ஸ் ரொம்ப பெரிய விஷயந்தான், பட் நிறைய கிரெயின்ஸ் இருக்கும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பட் சீக்கிரமாக போயிடும். பட் என்னென்னா கிரெயின்ஸ் கம்மியாக இருக்க பேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டானாலும் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பட் திருப்பி அதை நான் சொல்கிறேன், ஏன்னா என்னென்ன வெறும் 4-5 கிரெயின்ஸ் தான் காட்டிட்டுருக்காரு இவர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த இந்த பேட்டில் 4000 ரூபா 5000 ரூபா பேட்டிலலாம் இந்த அளவுக்கு தான் கம்மியாக இருக்கும். சில பேட்ஸில் வந்து கொஞ்சம் கிடைக்கும், நீங்கள் அடுத்த பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடய வித்தியாசம் உங்களுக்கு. சில பேட்ஸில் வந்து கம்மி விலைக்கே நல்ல கிரெயின்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்ஸும் நம்மகிட்ட இருக்குது. பட் இந்த பேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம், எப்படி சவுண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்க்கலாம் அந்த பேட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சவுண்ட் எப்படி இருக்கு. நான் பேட் நல்லாவும் இருக்கு. ஆஸ் யூஷுவல் இந்த பாட்டமில் இருக்க பேட் சில பேர் சில பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வித்தியாசமாக இருக்கும், பட் இதுவும் நல்லா தான் இருக்கும். சென்டர் ஆஃப் த பேட்லையும் அந்த ஸ்வீட் ஸ்பாட். ஸோ இதை வந்து நல்லா மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சவுண்ட் ஒன்றும் நல்லா மாறும், நல்ல சவுண்ட்ஸும் அதில் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பேட்டையும் ப்ரிஃபர் பண்ணலாம். பெஸ்ட் பேட், சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு இது நல்ல பேட்டு.